கொடைக்கானலில் வனத்துறையினரால் தடை செய்யப்பட்ட பகுதியில் மது போதையில் செல்ஃபி எடுக்க முயன்ற இளைஞர் 500 அடி பள்ளத்தில் விழுந்து காணாமல் போயிருக்கிறார். செல்ஃபி ஆசை உயிருக்கு யமனாக அமைந்தது. எப்படி? கொடைக்கானலில் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் சென்று மது அருந்திய இளைஞர்கள் செல்ஃபி எடுக்க முயன்றதால் இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. இளைஞர் செல்ஃபி மோகத்தில் நிதானத்தை இழந்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செவ்வாய்க்கிழமை மதுரை அண்ணாநகர் பகுதியில் இருந்து 8 நபர்கள் கொண்ட இளைஞர் குழுவினர் சுற்றுலா வந்துள்ளனர். புதன்கிழமை சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்த இளைஞர் குழுவினர் வட்டக்கானல் அருகே வனத்துறையினரால் தடை செய்யப்பட்ட ரெட் ராக் பகுதிக்கு சென்றுள்ளனர். இந்த பகுதி மலை முகடுகள் நிறைந்து பச்சை பசேல் என ரம்யமாக காணப்பட்டால் ஆபத்தான பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி என்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த பகுதியை கண்டு ரசித்த பின் இளைஞர் குழுவினர் இதே பகுதியில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளைஞர்கள் செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளனர். அப்போது 32 வயதான ராம்குமார் என்ற இளைஞர் மட்டும் பாறையின் நுனி பகுதிக்கு சென்று செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். மது போதையில் தள்ளாடியபடி சென்ற அவர் திடீரென நிலை தடுமாறி சுமார் 500 அடி பள்ளத்தில் விழுந்து மாயமானார். இதனை கண்டு உடன் வந்த இளைஞர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இளைஞர் விழுந்த பகுதி செங்குத்தான பள்ளம் என்பதால் அவரை காண முடியவில்லை. இதனால் ராம்குமாரின் நண்பர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் உடன் வந்த இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அனைவரும் மது போதையில் இருந்ததாகவும் செல்ஃபி எடுக்கும் பொழுது ராம்குமார் தவறி விழுந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. ரெட் ராக் பகுதியில் தற்பொழுது அடர் பனிமூட்டம் நிலவுவதால் மாயமான இளைஞரை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமை காலை முதல் மாயமான இளைஞரை தேட உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா வந்த இளைஞர் ஒருவர் செல்ஃபி மோகத்தில் பள்ளத்தில் விழுந்து மாயமான சம்பவம் வட்டக்கானல் பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.